இன்னைக்கு நாம பாக்க போற மூவி மெய்யழகன் வாங்க சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் படத்தோட ஓபனிங் சீன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தான் காட்டுறாங்க நம்ம படத்தோட ஒன் ஆப் த ஹீரோ அருள்மொழி கோவில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு அருளு அந்த கோவில் இருக்கிற யானை கூட ரொம்பவே பாசமா பழகக்கூடிய ஆளு அப்ப பின்னாடி வந்த அந்த யானை கிட்டயும் அதோட பாகன் கிட்டயும் எங்க வீடு கையை விட்டு போயிடுச்சு நாங்க இந்த ஊரை விட்டு போக போறோம் அப்படின்னு அழுதுகிட்டே அங்க அவருக்கு தெரிஞ்சவங்க கூப்பிடுறதுக்கு கூட நிக்காம நேரா அவரோட சைக்கிள்ல அழுதுகிட்டே வீட்டுக்கு வர அப்ப அருளோட அப்பாவும் எங்கடா போன இவ்வளவு நேரமா அப்படின்னு கோவமா அதே நேரத்துல அருளோட குடும்பம் அந்த ஊரை விட்டு போறதுக்காக அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்காங்க அருளோட வீட்டை சொத்தை பிரிக்கும் போது அத்தையோட குடும்பம் எழுதி வாங்கிட்டாங்க போல இவங்க பல வருஷமா வாழ்ந்த வீடு அது அது அருளோட சொந்த சித்தப்பாவோட பொண்ணு குட்டி பொண்ணு போனாவும் எப்பவுமே அருள் அண்ணாவோட அவரோட வீட்டுலதான் விளையாடுவோம் போல அவளை பிரிய முடியாம தான் அருள் ரொம்பவே சோகமா இருக்காரு அந்த விஷயத்தால அருளோட சித்தப்பாவும் அண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாம கவலைப்படுறாரு அதை விட அருளோட மாமாவான

இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தை கட்டுறாங்க அருளும் வளர்ந்து பெரிய ஆளாகி அவருக்குன்னு ஒரு ஒய்ஃபு ஒரு பொண்ணு இருக்காங்க அவரு உயிர்நேயவாதி போல அங்க சுத்திர கிளிகளுக்கு தினமும் இறவிக்கிறாரு இப்ப ஹீரோ பல வருஷம் கழிச்சு தன்னோட சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு போக வேண்டிய வருது அதுக்கு காரணம் அருளோட தங்கச்சி புவனாவுக்கு கல்யாணம் அதுவும் புவனா அண்ணா நீ வரமனா தாலி கட்டிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம தான் கிளம்ப முடிவு எடுத்திருக்காரு இருந்தாலும் போலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அங்க போனா இவங்களை ஏமாத்த அந்த சொந்தக்காரங்களோட முஞ்சில முழிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க அருள் இத்தனை வருஷ காலத்துல சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா தஞ்சாவூருக்கு போனதே இல்ல சொந்தக்காரங்க வாடையே அண்டாம அருள் அவரோட குடும்பமும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனாலும் போனவோட கல்யாணத்துக்கு போகாம எப்படி இருப்பா அப்படின்னு அருளோட ஒய்ப்புமே அனுப்பி வைக்க அப்படியே அருளும் அம்மா கிட்டையும் டியூசன் எடுத்துக்கிட்டு இருக்க அப்பா கிட்டையுமே சொல்லிட்டு கிளம்ப அருளோட அப்பாவும் டே நான் ஏன் வரல அப்படின்னு கேட்டா ஏதாவது சொல்லி சமலிடா அப்படி சொல்லி என்னடா வாட்சி கட்டாம போற அப்படின்னு அவரோட வாட்சியுமே அருளோட கையில கட்டி விட்டுட்டு அனுப்பி விடுறாரு அருள் மொழியும் அடுத்த சில மணி நேரத்துல தஞ்சாவூர்ல வந்து இறங்குறாரு அருளுக்கு தஞ்சாவூர் தான் சொந்த ஊரா இருந்தாலும் வேண்டாவூர்பா தான் இங்க வந்து இறங்குறாரு அப்படின்னு நல்லாவே தெரியுது அந்த அளவுக்கு உறவுக்காரங்களால இருக்காரு அப்படி ஒரு ஆட்டோல தஞ்சாவூரா பாத்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் போது அருளோட இருந்து அவங்க சொந்தக்காரங்க பிடுங்கிகிட்டா அவங்களோட வீட்டை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் இறங்கி பாத்துக்க இருந்துட்டு அப்புறமா அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லாஜில ரூம் எடுத்து தங்கி அந்த வீட்டை ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்காரு அடுத்து ரிசப்ஷன் சாயந்தரம் தான் அப்படி இருக்கிறதுனால சீக்கிரமா போய் இதுக்காக கண்டம் முடிஞ்சு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற கோயில சுத்தி பாத்துக்கிட்டே தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அப்பதான் அருளோட அருளோட குடும்பம் இப்ப இப்ப தங்கி இருக்கிற அந்த அந்த வீட்டை வீட்டை போறதா ஹவுஸ் ஓனர் ஏன் நாமளே வாங்க அப்படின்னு அப்படின்னு அருளுக்கு தோணவும் ஒய்ஃப் கிட்ட கிட்ட சொல்றாரு அவ்வளவுதான் சொந்த வீடு போறோமா பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க அதுக்கு நடுவுல அருள் ஒரு ஒரு கோவில்ல குட்டி யானை அது ரொம்ப பெருசா வளர்ந்து அப்புறமா நீடாமங்கலத்துல நடக்கிற தன்னோட தங்கச்சியோட ரிசப்ஷனுக்கு போறதுக்காக பஸ்ல போறாரு அந்த பஸ்ல போகும் போது அப்பா ஸ்டூடெண்ட்

பொண்ணோட வாழ்க்கையே சூனியம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணும் புலம்பிட்டு இருந்து போறாங்க அருளுக்கு முதல்ல இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க போல அந்த பொண்ணோட அப்பா தான் சென்னைக்குலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன் அவங்க போன அடுத்த செகண்ட் அருளோட கண்ண ஒருத்தர் மூறாரு அவர் நம்ம ஹீரோ ஆனா அருளுக்கு ஹீரோ யாருன்னு அடையாளம் தெரியல ஹீரோவோ அவங்க அம்மா வழி சொந்தம் தான் தொண்ணூத்தி நாலு சம்மர் லீவுக்கு நாங்க கூட உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்பவாவது என்ன யாருன்னு தெரியுதா தான் அப்படின்னு குழு எல்லாம் கொடுத்து பாக்குறாரு ஆனா அருளுக்கு ஹீரோ யாருன்னு தெரியல தெரியல அப்படி சொன்னா ஹீரோட மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு தெரிஞ்ச வரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா அதுக்கு நேர்மாறா ஹீரோக்கு அருளை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு இதுக்கு நடுவுல ஹீரோக்கு தெரிஞ்ச சமையல் மாஸ்டர் தான் போனோட கல்யாணத்துக்கு சமையல் மாஸ்டர் போல அவரை பிடிச்சி கேள்வி கிண்டல் பண்ண ஆனா அவரோ ஹீரோ அவரோட கல்யாணத்துல ஏதோ குட்டி கிழங்கம் பண்ணிருப்பாரு போல அதை பத்தி சமையல் மாஸ்டர் ஹீரோவை கலாச்சிட்டு போயிடுறாரு அடுத்த அருளுக்கும் ரெஸ்ட் ரூம் ஹீரோவும் அருள ரெஸ்ட்ரூமுக்கு ரூமுக்கு கூட்டிட்டு போக அங்கே வச்சு ஹீரோவும் சின்ன வயசுல சம்மர் லீவ்ல அவங்க பண்ண எல்லாத்தையுமே சொல்றாரு ஆனா அருளுக்கு அது எதுவுமே ஞாபகத்துல இல்ல அதனால முடிச்சுக்கிட்டு இருக்காரு இதுக்கு எல்லாத்துக்கு அப்புறமா தான் அருள் தன்னோட மாமாவான ராஜிக்கரனை பாக்குறாரு அவருக்கு அருளை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாம அருளோட வீட்டை பிடிங்கின அந்த சொந்தக்காரங்களோட குடும்பமும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அருளுக்கு தெரிய வருது அதே நேரத்துல ஹீரோ தன்னோட பெரியப்பா ராஜ்கரனை வம்பழத்து விளையாண்டுகிட்டு இருக்காரு அடுத்து அருளோட மாமாவும் அருளோட அப்பாவை பத்தியே ஏன் அத்தான் வரல அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அருளும் டக்குன்னு போன் பண்ணி கொடுத்துறாரு அருளோட மாமா கிட்ட அருளோட மாமாவும் அருளோட அப்பா மேல ரொம்பவே மரியாதை வச்சிருக்காரு போல அவரும் உங்களை பார்த்து

வைக்கிறாரு இடத்துல ஹீரோ அருள் அருளோட மாமா இவங்க எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி அவங்க சாப்பிட போகும்போது ஹீரோவும் டக்குன்னு அத்தான் பின்னாடி பாக்காதீங்க உங்களை கெடுத்தவங்க பின்னாடிதே இருக்காங்க அப்படி சொல்லுவோம் பின்னாடி டக்குன்னு திரும்பி பாத்துறாரு அருள் அவங்கள பார்த்த உடனே அருளால சாப்பிடவே தோண மாட்டேங்குது இருந்து போலாம் அப்படின்னு பாக்க அதனால மாமாவும் எல்லாம் உன்னாலதான்டா அப்படின்னு ஹீரோவை திட்ட ஹீரோவும் டக்குன்னு யோசிச்சு அதையும் இதையும் பேசி டைவேர்ட் பண்ணிட்டு அத்தான் உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறாரு ஆனா அருள் ஹீரோவை ஒரு தொல்லையாதான் நினைக்கிறாரு ஹீரோ கொஞ்சம் வெகுளித்தனமா சாதாரணமா நடக்கிறது அருளுக்கு கொஞ்சம் கடுப்பாவும் இருக்குவும் தப்பான நம்பர் கொடுத்துறாரு அடுத்து ஹீரோவும் அவரோட நம்பர் ஒரு பேப்பர்ல எழுதி அருளோட பர்சுல வச்சு விடுறாரு அந்த அளவுக்கு ஹீரோ அத்தா அத்தா அப்படின்னு வெகுளித்தனமான ஒரு பாசத்தோட இருக்காரு அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அருளும் ஹீரோ கிட்ட நான் கிளம்புறேன் போனா கிட்ட சொல்லிட்டு போனா போக விட மாட்டேன் சொல்ல சரின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போறாரு ஆனா ஹீரோவுக்கு அருள் ஊருக்கு போறதுல விருப்பம் போல இருந்தாலும் கூட்டிட்டு போறாரு அதுக்கு நடுவுல அருளும் என்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் காலையில சென்னைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்ன பஸ் ஏத்தி விட போற ஹீரோவை பத்தி சொல்லிக்கிட்டு ஆனா இப்ப வர ஹீரோட பேர் என்ன அவர் யாரு என்ன அப்படின்னு சுத்தமா அருளுக்கு தெரியல அத பத்தி தான் தனோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அடுத்த அருளும் தோட மாமா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப அவரும் அழுதுகிட்டே வழிய நிப்பும் போது ஹீரோவும் அத்தான் ஊருக்கு போறாரு அப்படின்னு பெரியப்பா அழுகுறத பார்த்து ஹீரோ கண் கலங்குறாரு அடுத்து ஹீரோவும் அருளு ஏத்திக்கிட்டு சென்னைக்கு போற அந்த பஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்க அருளும் அந்த ஊரை ரசிச்சு இப்படியே வராரு அத ஹீரோவும் கவனிக்கிறாரு அப்ப வழில நாட்டு பசும்பாள்ல போடுற ஒரு டீ கடை இருக்குவோ இங்க டீ நல்லா இருக்கா தான் அப்படின்னு ஹீரோவும் ஒம்படியா குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது சென்னைக்கு போற அந்த பஸ் கிராஸ் பண்ணி போகுது அதை ஹீரோவும் பாக்குறாரு அப்புறமா அந்த டிராவல்ஸுக்கு போயிட்டு கேட்டா பஸ் போயிடுச்சு இனி வேற பஸ் இல்லப்பா அப்படி சொல்லவும் அதை எப்படி அத்தாங்கிட்ட சொல்றது அப்படின்னு முழிக்கிறாரு ஹீரோ ஆனா அவருக்கு தெரிஞ்சிருச்சு பஸ் போயிடுச்சு அப்படின்னு அதனால கொஞ்சம் கடுப்பாகிறாரு அருள் சரி பக்கத்துல லாஜ் எதுல நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நம்ம வீடு இருக்காத்தான் அங்கெல்லாம் போய் ஏன் தங்கணும் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டாலும் வரமாட்டுறாரு கோவத்துல அப்புறம் அங்க ரெண்டே ரெண்டு லாஜ் தான் இருக்கு அதுவும் பார்க்க கன்றாவே இருக்கவும் வேற வழி இல்லாம ஹீரோ கூடிய அவரோட

உபசரிப்பு ஆரம்பிச்சிட்டாரு அதோட ஹீரோவோட ஒய்ஃபுமே சேர்ந்துக்கிட்டாங்க ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு கம்பல் பண்றாங்க ஆனா அருளும் ரிசப்ஷன்ல சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் அருள குளிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு இதுக்கு நடுவுல கொஞ்சம் கூட ஹீரோவோட சந்தோஷமான பேச்சு ஜாலியான உடல் மொழி எதுவுமே மாறவே இல்லை ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா அத்தா இன்னைக்கு நம்ம வீட்டுல தங்க போறாரு அப்படிங்கிற சந்தோஷம் அடுத்து சரி முதல்ல யார் பஸ்ட் குளிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு கூட போட்டு வச்சுக்கிறாங்க அப்புறமா ஹீரோவே பீரடிக்க பிளான போட்டு அதுக்கு அருளையுமே சம்மதிக்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த அருள் அங்க ஹீரோட ஸ்கூல் குரூப் போட்ட இருக்கிறத பாத்துட்டு அதுல ஹீரோ எங்க இருக்காரு அவரோட பேர் ஏதாவது கீழே இருக்கா செக் பண்ணி பாக்குறாரு ஆனா அதுக்குள்ள அங்க வந்த ஹீரோட ஒய்ஃபும் உங்களை அவரு குளிச்சு முடிச்சுட்டு பின்னாடி கிணத்தடி பக்கமும் வர சொன்னாரு அப்படி சொல்லுவோம் அருளும் பின்னாடி தோட்டம் ஒண்ணு இருக்கு அது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே போனா அங்க ஹீரோ தரையில பாய போட்டு ஒரு சூப்பரான செட்டப் போட்டு பீர் அடிக்கிறதுக்காக மண்பானை எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு பீர மண்பானையில ஊத்தி குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுல ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அருளும் ஒரு பாட்ட பாட்டை

தூங்காம ஹீரோட ஒய்ஃபும் ரசிச்சுக்கிட்டே படுத்திருக்காங்க அப்படியே ஹீரோவும் அவரோட சின்ன விசு ஏழ்மைய பத்தியும் அதே மாதிரி அருள் அருளோட அப்பா போவனா இவங்க எல்லாருமே மத்த சொந்தக்காரங்க மாதிரி இல்லாம காசு பணத்தை மதிக்காதவங்க அவங்கள பார்த்துதான் சொந்த பந்தம் எல்லாம் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு காளமாடோட சத்தம் கேக்குது இரடா வரேன் அப்படின்னு ஹீரோவும் வாங்க உங்களை கிட்ட அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு அங்க ஒரு பெரிய காலமாட்ட ஹீரோ வளர்த்துக்கிட்டு இருக்காரு அந்த காளமாட்டுக்கு டோனி அப்படிதான் பேர் வச்சிருக்காரு ஹீரோ ஒரு நாள் சந்திக்க

வாழ்க்கையோட முடிவு பண்ணி ஹீரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் முதல் முதல்ல அவனே அப்புறம் ஜல்லிக்கட்டுல இறக்கி விட்டுருக்காரு ஆனா ஹீரோவை எதிர்பார்க்காத மாதிரி அவரோட கல சீரி பாஞ்சு தோனி மாதிரி எல்லாருமே சுழட்டி எடுக்க வந்தா அந்த காலிக்கு தோனி அப்படின்னு பேரு வந்துச்சு அப்படியே அடுத்தடுத்த ஜல்லிக்கட்டுல ஹீரோட தோனி பிடிபடவே இல்லை அப்ப மட்டும் இல்ல அடுத்த மூணு வருஷத்துக்கு பட்டைய கலப்பிருக்கு அப்பதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஜல்லிக்கட்டை நடத்த நடத்தக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க ஆனா ஹீரோவால அதை தாங்கிக்கவே முடியல அவரால் அந்த சோகத்தினால பொங்கலை கூட சரியா கொண்டாட முடியல அப்பதான் கொள்ளையில அவரோட காளையோட சத்து கேட்டு அங்கே போனா அங்க ஹீரோட கால மேல ஏதோ அந்த காலிக்குள்ள இறங்கி வந்த மாதிரி அப்படி ஒரு ஆக்ரோஷமா கையெடுத்து ஹீரோவையும் காளையை ரெடி பண்ணி ஊர்வலமா கூடி போய் அவங்க ஊர் பசங்களை வச்சு ஜல்லிக்கட்டுல பிடிக்கிற மாதிரி மாடு பிடிக்க வைக்கிறாரு அது இங்க நடந்துகிட்டு இருக்கும்போதுதான் போலீஸுமே இங்க வந்திருக்கு ஆனா அவரும் காலத்துல இறங்கி மாடு பிடிக்க ஹீரோவும் சந்தோஷம் ஆயிடுறாரு அதனால அந்த போலீஸ ஒரு வாரம் சஸ்பெண்டும் பண்ணிருக்காங்க இப்படி ஹீரோவாரோட காலையோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட ஒய்ஃபும் கால் பண்ணி கணத்தடிக்க போறான் அப்படிதான்

அப்பா அப்படி சொல்லவும் அவங்க அப்பா அவரோட சொந்தக்கார கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பார் போல அவரும் ஹீரோட அப்பா கிட்ட வந்து சொல்ல அதனால ஹீரோட அப்பாவும் தஞ்சாவூருக்கு கிளம்பி வந்து அவர்களோட வீட்டை சுத்தம் பண்ணிட்டு பூட்டி சாவியெல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்த சைக்கிளை பஸ்ல ஏத்தி வீட்டுக்கு கொடுத்து வந்திருக்காரு வீட்டுக்கு சைக்கிள் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நாம எப்படி சின்ன வயசுல சைக்கிள் வருதுன்னு ஆசையா இருந்தோமோ அதே மாதிரி ஹீரோவும் பயங்கர ஹாப்பி அந்த சைக்கிள் வந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து ஓட்டி பழகினதும் ஹீரோ அவரோட தம்பிய சைக்கிளை வச்சு ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிருக்காரு அதை அவங்க அப்பாவும் பெருமையா பார்த்தது விஷயமே ஹீரோவும் இப்ப சந்தோஷமா அனுபவிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த சைக்கிள் வீட்டுக்கு வரவும் தான் ஹீரோட அப்பா வீடு விட போயிட்டு சேல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதனாலதான் ஹீரோட குடும்பம் கொஞ்சமாச்சும் ஏழ்மையில இருந்து வெளியில வந்துச்சு இப்ப இவங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணமே சின்ன வயசுல அருள் கொடுத்த அந்த சைக்கிள் தான் ஹீரோ ரொம்பவே எமோஷனல் ஆகி அருளுக்கு நன்றி சொல்றாரு ஆனா அது எல்லாத்தையும் நம்மளோட சைக்கிள் ஒருத்தவங்களோட வாழ்க்கைய மாத்தி இருக்கா ஆச்சரியமா பாக்குறாரு அருள் அப்பதான் அவரோட சைக்கிள் இன்னும் இங்கதான் நிக்குது அப்படின்னு காட்ட பல வருஷம் கழிச்சு தன்னோட சைக்கிளை பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாறாரு அந்த சைக்கிள் அப்படியே இருக்கு கொஞ்சம் கூட மாறாம அதனால சந்தோஷத்துல ரெண்டு பேர் மட்டும் போதாது அப்படின்னு அருள் சொன்னாரு அடுத்த செகண்டே ஹீரோவும் யாருக்கோ கால் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு பீரை ரெடி பண்ணிட்டாரு அதுவும் அதை அந்த ஊரோட அணக்கட்டில வச்சு அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அந்த ராத்திரி நேரத்துல அருளுக்கு அவரோட சைக்கிளே அணக்கட்டுக்கு போனா அப்படின்னு ஆசை வரும் அப்படியே சைக்கிளே போறாங்க அங்க போய் பீர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் என்னோட புறக்க புற குழந்தைக்கு உங்க பேர் அருள்மொழி தான் வைக்கப் போறா அப்படின்னு சொல்லவும் என்ன இந்த அளவுக்கு பாசமா இருக்கா அப்படின்னே அருள் அப்படியே மிரண்டு போயிடறாரு அப்படி அருள்மொழி அந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே ஒரு மாறி இருக்கிறதையும் அதுக்கு காரணம் அவங்களோட வீட்டை பிடுங்க அந்த குறிப்பை பார்த்துதான் காரணம்னும் அந்த வீட்டோட நினப்பாவே இருக்கிறதுனால ஹீரோவும் இன்னமும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க உடனே அருள் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுறாரு உனக்கு எப்படி அந்த சைக்கிளோ அதே மாதிரிதான் எனக்கு இந்த வீடு அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டோட நினைவுகளை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் அடுத்த லொகேஷனை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு இடத்துல உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்களோட குலசாமிய பத்தி பேசிக்கிட்டே ஹீரோவும் அடிக்கடி அவர் போற ஒரு கோவிலை பத்தி சொல்றாரு அந்த இடத்துக்கு பேரு

போது அத்தா நீங்க என்னோட பேரை சொல்லி என்ன கூப்பிட மாட்டீங்களே நாளைக்கு காலையில என்னைய என்னோட பொண்டாட்டிய வயிற்றுல வளர என்னோட பிள்ளைய நீங்க பேரை சொல்லி வாழ்த்திட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு ஆனா ஹீரோ அப்படி சொல்லிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் அருளால தூங்கவே முடியல உடனே அங்க அங்கிருக்கிற குரூப் போட்டோம் அப்புறம் அங்கிருக்கிற எதுலயாவது இந்த ஹீரோவோட பேர் இருக்காதா அப்படின்னு அந்த நேரத்துல தேட ஆரம்பிக்கிறாரு ஆனா எதுலயுமே இல்ல அப்ப ஹீரோட ஒய்ஃப் வெளியில வர மாதிரி இருக்கவும் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்து போனை பாத்துக்கிட்டு இருக்காரு ஹீரோட ஒய்ஃபும் அண்ணே வந்துட்டீங்களா தூங்கலையா அவரு எங்க என்ன பேர் வைக்கப் போறாரு அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாங்க மனுஷன் ஏற்கனவே ஹீரோட பேரு அவர் யாருன்னு வராம ஒரு வித குற்றவணர்ச்சியோட இருக்காரு ஹீரோட ஒய்ரே இப்படி சொல்லிட்டு போவோம் அருளால தாங்கவே முடியல அவங்களோட பாச மழையை தாங்க முடியாம அங்க இருந்து பேக் எடுத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு அருலோ ஹீரோட வீட்ல இருந்து கனத்த தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு அப்பதான் கவனிக்கிறாரு அவரே ஹீரோட சிறப்ப கூட்டிட்டு வந்து இருக்காரு ஒரு கட்டத்துல அத கழட்டி ஒரு இடத்துல போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் திரும்பி வந்து அத பாசத்தோட எடுத்துட்டு போறதுமா

அமைதியாவே இருக்காரு இது எல்லாத்தையுமே பார்த்தா அவரோட ஒய்ஃபோ அங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அப்புறமா தான் அருளும் ஹீரோவோட பேரு தெரியாத அந்த குற்ற உணிச்சில தான் ஓடி வந்துட்டத பத்தி சொல்றாரு ஹீரோ அவருக்கு மேல வச்ச அந்த பாசத்தை பத்தியும் அவரோட வெகுளித்தனமான அந்த அன்பை பத்தியும் அவர் பேசின எல்லாத்தையுமே சொல்லி இப்படி ஒரு நல்ல மனுஷனா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்றாரு இப்படிப்பட்டவனோட பேரு அவன் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம தான் அவனோட இருந்தே அவனுக்கு தெரிஞ்சா அவன் உடஞ்சு போயிடுவான் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாரு இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டே அவர்களோட புண்ணுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ

அப்புறமா தான் பேசுறது ஹீரோ அப்படின்னு தெரிய வர நான் மெட்ராஸ்ல இருந்து அருள் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே செம்மைய குஷியாயிராரு ஹீரோ என்னத்தான் கலையில எழுந்திருக்கிறதுக்குள்ள கோவமா போயிட்டீங்க அப்படின்னு அதுக்கு தான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அப்புறமா நீங்க விட்டு போன வாட்சி சிறுப்பு எடுத்து வச்சிருக்கேன் தான் அப்படின்னு அருள் எதையும் சொல்ல வராரு அதை கூட பேச விடாம பேசிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா அருளோட நம்பருக்கு கால் பண்ணி கால் பண்ணி பாத்துருக்காரு ஆனா ராங் நம்பர்னு வேற யாரோ எடுத்திருக்காங்க அருளை பத்தி அருளோட மாமா கிட்ட எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு எல்லாத்தையுமே சொல்லிட்டு கடைசியா அருள் வீடு வாங்குறதுக்காக

மிண்டு முழுங்கி என் போன் நம்பரை நான் வேணும்னு தான் மாத்தி சொன்னேன் நீ யாருன்னு எனக்கு தெரியாது உன்னோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது நீ எனக்கு அந்த நேரத்தில் ஒரு தொல்லையா தான் தெரிஞ்ச அதனால தான் தெரியாதவங்க கிட்ட எதுக்கு போன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு பேச்சே வரல உண்மையிலே என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியலையா தான் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கிறாரு உன்னோட அன்பை தாங்க முடியாம தான் உன்னோட பேரை சொல்லி நீ வாழ்த்துணும் அப்படின்னு சொல்லவும் நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் அருளுக்கு தெரியாம ஃபீல் பண்ணி அழுகிறாரு அடுத்து சரியத்தான் இப்போ ஆச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படி சொல்லிட்டு அடுத்த முறை கண்டிப்பா என்ன பார்க்க வரேன் அப்படி சொல்லுங்க நான் என்னோட பேரை சொல்றேன் அப்படி சொல்லிட்டு தன்னோட பேரை அவர் வாயாலே வர வைக்கணும் அப்படி சொல்லிட்டு 1994 வருஷம் சம்மர் லீவுக்கு அவரோட வீட்டுக்கு ஹீரோ போனது பத்தி சொல்றாரு அதுக்கு நடுவுல நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதான் நீங்க போவன கல்யாணத்தை பார்க்கவும் சென்னைக்கு போகாம ஏன் கூட ஒரு நாள் தங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே உங்களை பஸ் மிஸ் பண்ண வச்சேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா தான் தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஹீரோட அப்பாவும் அம்மாவும் அவரோட அம்மா வழி சொந்தம் அந்த சொந்தம் எந்த வழி சொந்த அப்படின்னு டீட்டெயிலா சொல்றாரு அதுக்கப்புறம் ஹீரோ அருளோட வீட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் சம்மர் லீவுக்கு வந்தப்ப அருள் பத்தாவது முடிச்சுட்டு பிளஸ் ஒன் போக ரெடியா இருந்தார் அவருக்கு பின்னாடி ஒரு சின்ன பசங்க கூட்டமே இருந்திருக்கும் எப்பவும் அவங்க கூட தான் அருள் விளாண்டுகிட்டே இருப்பாரு அதுல ஹீரோவியரோட தம்பியுமே சேர்த்துக்கிட்டு எங்க போனாலும் ஹீரோவை கூடவே கூட்டிட்டு போயிருக்காரு அருள் அதை சொல்ல சொல்ல அருளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது அப்ப அருள் காய்கறி வாங்க போகும்போது காய்கறி எவ்வளவு வாங்க போனா அப்படின்னு மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒரு காயோட பேரை வச்சு எவ்வளவு வாங்க

அப்படின்னு ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில ஆஹ் மதிய சொல்றாரு அப்படின்னு அவன்லாம் இப்ப எப்படி இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லவும் அவன்லாம் நல்லா தான் இருக்கான் உனக்கு முட்டை கோஷம் ஞாபகம் இருக்கு அவங்க என்ன உருளைக்கிழங்கு உனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சலிச்சுக்க அப்பதான் அருளுக்கு உருளைக்கிழங்கு யாரு அப்படின்னு அடுத்த செகண்டே ஞாபகம் வருது அருளுக்கு அந்த டைம்ல எல்லோரையுமே விட உருளைக்கிழங்கு தான் ரொம்பவே பிடிக்கும் டே உருளைக்கிழங்கு டேய் பொட்டோட்டோ அது நீதானா தானா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கு ஹீரோவோ அப்பா ஒரு வழியா அத்தான் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சந்தோஷ

நீ கதவுக்கு அந்த பக்கமா தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கதவத்தோட தொடடா மெய்யழகா அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா தான் ஹீரோ அத்தான் அப்படின்னு துறக்கிறாரு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க ஓகே கேஸ் இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு கமல்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய் காய்ஸ்